வணக்கம். திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியோரோ மூக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவம் நீ கேளோர் இயம்பாவாய். பாசுரம் 16 விளக்க உரை. கோபியர்கள் எல்லோருமாக சேர்ந்து கண்ணனை எழுப்புவதற்காக ஸ்ரீ நந்தகோபரின் மாளிகைக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்புகிறார்கள். எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். முதன் முதலில் நாங்கள் விரும்பும் கோரிக்கையை மறுத்துவிடாதே. ஒன்றோடொன்று பிணைந்திருக்கும் கதவுகளை நீ திறப்பாயாக என்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம் மார்கழி மாதம் 16 நாள், ஆங்கிலம் 1 ஜனவரி 2020, புதன் கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை. இன்று சஷ்டி திதி மாலை 6:18 வரை, பின் சப்தமி திதி. இன்று சதயம் நட்சத்திரம் அதிகாலை 1:53 வரை, பின் பூரட்டாதி நட்சத்திரம். இன்று மரண யோகம் காலை 6:29 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:30. இன்று பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு. இன்று ஆங்கில வருட பிறப்பு. ராஜ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இதயம் கனிந்த 2020 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று சஷ்டி திதி. இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று அன்பு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக நேரத்தை செலவு செய்வீர்கள். மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கிடைத்த நேரத்தில் சந்தோஷமாக செலவு செய்வதால் உங்கள் மன உளைச்சல் குறையும். பெற்றோர்களிடம் அன்பும் பாசமும் அதிகமாகும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமைய போகிறது. உங்களின் நற்செயல், திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், குடும்ப விஷயங்களில் விட்டு கொடுத்து போவது நல்லது. உற்றார் உறவினர்களுக்கு அன்பு கரம் நீட்டுவீர்கள். அனைவரிடமும் சகஜமாக பழகுவீர்கள். புதியவர்கள் கூட தெரிந்தவர்கள் போல தோன்றுவர். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. உங்களின் திறனில் உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பு இருக்கிறது. உதவி என்று உங்களிடம் கேட்டு வந்தவருக்கு இன்று தாராளமாக மனம் முன் வந்து உதவி செய்வீர்கள்.
அவர்களின் பிரச்சனையை தீர்க்க உதவுவதால் இன்று நீங்கள் இதை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். இருப்பினும் உதவி செய்வதற்கு முன்பு உங்கள் பெயருக்கு இதனால் ஏதேனும் பங்கம் ஏற்படுகிறதா என்று சிந்தித்து நிதானத்துடன் உதவி செய்வதே நல்லது. ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள், சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட உள்ளன. இன்று நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். வேலை காரணமாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ பக்கத்தில் உள்ள ஊருக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களை விட உயர்ந்த மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு இன்று பெரியவர்களின் ஆசை கிடைக்கும். பெரிய மனிதர்கள் மேலதிகாரிகளுடன் அமர்ந்து விருந்து சாப்பிடும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இன்று இருக்க போகிறது. எனவே இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள், உறவினர்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் கூடும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். இன்று புதிய அறிமுகம் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உயர்ந்த இடத்தில் உணவு உட்கொண்டு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஓய்வு கிடைக்கும். வேலை பழுவும் குறைய இன்று வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலனில் கவனம் தேவை. உடல் ரீதியான பிரச்சனைகள் ஓய்வுக்கு பிறகு சரியாகும் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வெளி நடவடிக்கையில் சற்று கவனம் தேவை. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள், இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வியாபாரம் வளர்ச்சி அடையும் நாளாக இன்று இருக்கும். உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சு திறனால் வேலை இடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். பன்னிரண்டாவதாக, மீனராசிக்காரர்கள், இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடைய செய்யும். உங்களை சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள். சரி வியூவர்ஸ், வாழ்க்கையில் தடுமாறும் போது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, எதுவும் நிலை இல்லை, எல்லாம் சில காலம்தான், இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பொதுவாக செய்வது போலவே வீட்டை நன்கு துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டின் வாயிலில் உள்ள மாவிலையை மாற்றி குங்கும பொட்டு வைத்திடுங்கள். பூஜைக்கு தேவையான பழங்கள், இனிப்புகள், பூ மாலைகள் போன்ற அனைத்தையுமே முதல் நாளே தயார் செய்து வைத்து விடுங்கள். மேலும் தெய்வ படங்களை துடைத்து சந்தன குங்குமம் இட்டு பூஜை அறையில்